ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே குட் மார்னிங். எப்பவும் போல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஷின்சான் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நீங்களும் எப்பவும் போல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோவும் எப்பவும் போல் வேறு லெவல் ஃபன்னாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு டாப்புடாக்கர். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே நம்ம தலைவனும் கையில் ஸ்வீட் பாக்ஸோட ஸ்வீட் ஸ்வீட் ஸ்வீட்டான ஸ்வீட் ஸ்வீட் ஸ்வீட்னு பாட்டு பாடிக்கிட்டே வந்துட்டு இருப்பானா. இப்போ வானத்துலேருந்து என்னமோ ஒன்று பொத்துன்னு வந்து விழும். இப்போ உள்ளேருந்து ஒரு முதல்ல வெளியே வந்துட்டு அச்சச்சோ என்னோட ஸ்பேஷிப் போச்சுன்னு உடனே நம்ம தலைவனும் எம்மா அடி முதலன்வா. உடனே அதுவும் ஹே, நான் வந்து மவுண்டன் குரோக்கடைல், நான் வந்து ஸ்வீட் ஸ்டார்லேருந்து வரேன். ஐ, உன் கையில் என்ன ப்ரோ ஸ்வீட்டான்னு சொல்லிட்டு அந்த ஸ்வீட் பாக்ஸை வாங்கி ஒரே கப்பில் மொத்தத்தையும் சாப்பிட்றோம். உடனே நம்ம தலைவனும் யார் ப்ரோ நீ மட்டுன்னு கேட்டுட்டு நான் கொடுக்கறதுக்குள்ளே எல்லாத்தையும் வாங்கி ஒரே கப்பில் சாப்பிட்டுட்டு இல்லை எனக்கு என்னோடய ஸ்வீட்டு வேணும்னு சொல்லிட்டு முதலையோடைய வாயை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற ஸ்வீட்டை கையை விட்டு எடுக்க பார்ப்பான். இந்த டைமில் பின்னாலிருந்து ஷின்சன் குரல் கேட்கும். நம்ம தலைவனும் திரும்பி பார்த்தா நேனி போ மசவ் கசமா போச்சான், இவங்க எல்லாருமே ஜாம்பிஸ் மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு அப்படியே மெல்லமாக நடந்து வருவாங்க. நம்ம தலைவன் கிட்டே வந்துட்டு ஸ்வீட்டு எல்லாமே டயட்டுக்கு எதிரானதுன்னுவாங்க. உடனே நம்ம தலைவனும் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்பான். மறுபடியும் அவங்களும் ஸ்வீட்டு எல்லாமே டயட்டுக்கு எதிரானதுன்னுவாங்க. நம்ம தலைவனும் என் கிட்டே எதுக்கு இதெல்லாம் சொல்கிறீங்க, நான் நல்லா சிக்கன சிறுத்துக்குட்டி மாதிரி தானே இருக்கேன், உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்பான். அவங்க திரும்பி ஸ்வீட் எல்லாமே டயட்டுக்கு எதிரானதுன்னுவாங்க. இப்போ அந்த குரோக்கடைலும் இந்த பசங்களை பார்த்தாலே சந்தேகமாக இருக்குன்னு இப்போ மசாவும் காய்ஸ் அங்கே பார்த்தீங்களா சாக்லேட் ஃபேக்ட்ரி இருக்குது, வாங்க அங்கே தான் சாக்லேட்லாம் தயாரிப்பாங்க, நம்ம போயிட்டு தடுத்து நிறுத்தலாம்னு சொல்லிட்டு இவங்க கூட்டம் மட்டும் சாக்லேட் ஃபேக்ட்ரி நோக்கி நடந்து போயிட்டு இருக்கோம். நம்ம தலைவனும் இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். உடனே அந்த குரோக்கடைல் ரோபோட்டும் ஷின்சான் நம்ம இவங்கள போய் தடுத்து ஆகணும்னு உடனே ஷின்சானும் ஒரு முதல்ல சொல்கிறதெல்லாம் நான் எதுக்கு கேட்கணும்னுமா. உடனே அதுவும் நான் என்னை பற்றி உங்ககிட்ட என்ன சொல்வேன், இங்கே பாருப்பா நான் நீதி எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம்தான் இருப்பேன்னு. உடனே நம்ம தலைவனும் அப்போ நீ ஹீரோ ஆஃப் ஜஸ்டிஸா, அப்போது உங்ககிட்ட சூப்பர் பவர்லாம் இருக்கான்னு கேட்பான். உடனே அந்த குரோக்கடைலும் அது வந்து அந்த மாதிரி பவர் எதுவுமே என்கிட்ட கிடையாது, ஆனால் சின்ன பசங்களாம் என் கூட சேர்ந்து சண்டை போட்டால் எனக்கு பவர் இன்க்ரீஸ் ஆகணுமா. ஆனால் நம்ம தலைமை இதெல்லாம் கண்டுக்காமல் பக்கத்தில் ஒரு அக்காவை பார்த்துட்டு அக்கா நீங்கள் இருக்கீங்க சோக்கா அப்படியே வரீங்களா, ஒரு வாக் போயிட்டு பக்கத்தில் தான் சாக்லேட் ஃபேக்ட்ரி இருக்குது, வந்தீங்கன்னா உங்களுக்கு டெய்ரி மில்க் கொடுப்பேன், நீங்கள் எனக்கு வேறு ஏதாச்சும் கொடுக்கலாம், உங்களுக்கு எப்படி வசதின்னு கேட்பான். உடனே குரோக்கடைல் அங்கே வந்துட்டு நம்ம ஷின்சனை பிடிச்சிட்டு மா நம்ம அங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஷின்சன் எடுத்துகிட்டு போவோம். நம்ம தலைவனும் அக்கா அக்கா என்னை விட்டுட்டு போகாதீங்கன்னு சொல்லிட்டு கத்துவான் கதருவான், பட் எந்த பயனும் இல்லை. அடுத்து நம்ம தலைவனும் குரோக்கடைலும் அந்த சாக்லேட் ஃபேக்ட்ரிக்குள்ளே போயிடுவாங்க. அந்த மிஷினும் ஏகப்பட்ட சாக்லேட்டை வந்து பிரிண்ட் பண்ணிகிட்டு இருக்கும். இப்போ நம்ம தலைவனும் கிட்டே போயிட்டு ஒவ்வொன்றா எடுத்து அவன் வாய்க்குள்ளே போட ஆரம்பிச்சிருவான். உடனே அந்த குரோக்கடைலும் ஏ என்ன வேலை பண்ணிகிட்ருக்க நீ, இது எல்லாமே பேக் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிட்ணும், இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது தப்புன்னு. உடனே நம்ம தலைவனும் தப்பை கரெக்டாக பண்ணாது தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அவன் வாக்கில் சாப்பிட்டுட்டு இருப்பான். இப்போ யாரும் பயங்கரமாக கத்திர சத்தம் கேட்குமா, உடனே நம்ம தலைவனும் அந்த ரோபோட்டும் வேகமாக போவாங்க. பார்த்தா மசாவ் நினி போ கசமாவை பார்த்து ரெண்டக்கா பயத்தில் நடுங்கிட்டு இருப்பாங்க. இப்போ இவங்களும் டயட்டில் இருக்கிறவங்களுக்கு சாக்லேட் தான் முதல் எதிரின்னு சொல்லிட்டு அந்த அக்காசை பயன்படுத்திகிட்டு இருப்பாங்க. இது கீழேருந்து அந்த குரோக்கடைலும் ஷின்சானும் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம ஷின்சான் கிட்டே ஏகப்பட்ட சாக்லேட் போயிட்டுருக்குமா, நம்ம தலைவனும் சாப்பிட்டு சவகாசமாக போய்ட்டு அவங்கள காப்பாற்றலாமான்னு கேட்பான். அந்த குரோக்கடைலும் வாயை முட்டு வாடான்னு சொல்லிட்டு வேக வேகமாக மேலே ஏறி போகும். இப்போ அந்த குரோக்கடைலும் அந்த அக்காவுக்கு முன்னாடி போய் நின்றுக்கிட்டு இங்கே பாருங்கள் நீங்கள் இங்கேருந்து கிளம்பிடுங்க, இந்த பசங்களை நான் பார்த்துக்கிறோன்னு. உடனே அந்த அக்காசம் அங்கேருந்து ஓடிடுவாங்களா. நம்ம தலைவனும் போகாதே, நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னு தானே நான் மேலே கஷ்டப்பட்டு ஏறி வந்தேன், டெய்ரி மில்க் கொடுக்குறதுக்குள்ளே கிளம்பிட்டீங்களேன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டு இருப்பான். இப்போ அந்த குரோக்கடைலும் இதுக்கு பின்னாடிலாம் யார் இருக்கான்ட்டு எனக்கு தெரியும், உங்களை இந்த மாதிரி யார் மாற்றிருப்பான்ட்டும் எனக்கு தெரியும், டே பூரி மரியாதையாக வெளியே வாடான்னு சொல்ல இப்போ ஒரு பீட்ரூட் மண்டை அங்கே வருவான். உடனே அந்த குரோக்கடைலும் தெரியும்டா இந்த மாதிரி குண்டக்க மண்டக வேலையெல்லாம் நீ தான் பார்ப்பன்ட்டு, உங்ககிட்ட எத்தனை முறை சொல்லியிருக்கேன், ஏன்டா திரும்ப திரும்ப இதே மாதிரியே பண்ணுறேன்னு கேட்க உடனே அவனும் நான் என்னப்பா பண்ணுறது, நான் என்னோடய வெயிட்டை குறைக்கணும்னு பார்க்குறேன், ஆனால் என்னால் குறைக்கவே முடியலையே, அதனால தான் இப்படியெல்லாம் பண்ணுறேன்னுவான். உடனே ஷின்சன் வந்து அவன் வயிற்றை தொட்டு பார்த்துட்டு என்னப்பா இது நல்லா சாஃப்டாக புட்டிங் மாதிரி இருக்குன்னுவான். உடனே அவனும் ஏ நீ என்னை கலாய்க்கிற, இங்கே பாருங்கள் பூமியிலேருந்து வர சாக்லேட்டை சாப்பிட்டு சாப்பிட்டு தான் நல்லா பெருத்து போயிட்டேன், அதனால் பூமியில் இருக்கிற எல்லா சாக்லேட் ஃபேக்ட்ரியுமே நான் அழிக்க போகிறேன்னுவான். உடனே ஷின்சானும் எந்த நல்ல காரியம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்வீட் சாப்பிடணும், இந்தப்போ இதை சாப்பிடுன்னு சொல்ல அவனும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் முழுங்கிடுவானா. முழுங்கிட்ட அப்புறம் தான் யோசிப்பான், இப்போ நான் சாக்லேட்டையை சாப்பிட்டேன், ஐயோ நான் குண்டாயிடுவேனே, அதுக்கப்புறம் எல்லாரும் என்ன குண்டு 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 குண்டுட்டு தான் கூப்பிடுவாங்க, இப்படி நடக்கக்கூடாது, நான் எல்லா சாக்லேட் ஃபேக்ட்ரியும் அழிச்சே தீருவேன், உங்கள் வேலையை நீங்கள் ஆரம்பிங்கன்னு சொல்ல இப்போ நீ மூக்கசாமா இவங்க எல்லாருமே இவங்கள அட்டாக் பண்ண வெறி கொண்டு வருவாங்க, அட்டாக் பண்ண மட்டும்தான் வருவாங்க, நீ என்னா டக்குன்னு முயல் பொம்மை எடுத்து குத்த ஆரம்பிச்சிருவா, மசவுனானா உக்காந்துட்டு அழ ஆரம்பிச்சிருவான், கசமாக காதில் ஷின்சன் ஊதி விட்டுட்டு இருப்பான். இந்த போச்சன் என்னென்னா லாலிபேப்பை கையில் வச்சுக்கிட்டு
கல்லால் ஆன லாலிபப்பை சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக குண்டாக மாட்டீங்கன்னு சொல்லிட்டு ஃபிலாசபி பேசிகிட்டு இருப்பான். இப்போ அந்த பீட்ரூட் மண்டியனும், இங்கே என்ன தான்ப்பா நடக்குது, இவனுங்களெல்லாம் ஒரு ஆள் நம்பி இவனுங்களை என் டீமில் சேர்த்தேன் பாரு, என்னோட புத்தியெல்லாம் ஸ்லிப்பர்ஸில் அடிச்சுக்கணும்னு சொல்லிட்டு இவன் புலம்பிக்கிட்டே இருப்பான். இப்போ அந்த குரக்கோடையிலும் இவங்கள நான் காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு ஒரு காலியான கவர் எடுத்து அதில் காற்றை ஊதிட்டு கையை வச்சு டம்மாளுன்னு தட்டும். இப்போ அந்த கவர் உடஞ்சி சத்தம் கேட்குமா? ஸோ எல்லாருமே இப்போ நார்மலாக மாறிடுவாங்க. இப்போ நேனி மசாவிலேருந்து எல்லாருமேல ஹே இங்கே நான் என்ன பண்ணுறப்பா, நான் இங்கே என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ அந்த பீட்ரூட் மண்டியனும், உங்கள் கதையை இப்போ நான் முடிக்கிறேன்னு சொல்லிட்டு கையிலேருந்து சுடோரி அந்த மாதிரி ஒரு பவரை இவங்களை நோக்கி அனுப்புவானா? உடனே குரக்கோடைய ரோபோட்டும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு குறுக்க வர அந்த பவர் பட்டு தொப்புன்னு கீழே போய் விழும். நல்ல வேலை சாக்லேட் சிரப் இருந்ததுனால தப்பிச்சுது. இப்போ நம்ம சிஞ்சனும் உனக்கு ஏதாச்சும் அடிபட்டுடுச்சான்னு கேட்பான். உடனே அதுவும் தம்ஸ்அப் காட்டும், எந்த அடியும் படலன்னு சொல்லிட்டு. இப்போ டக்குன்னு அந்த சிரப்பிலேருந்து எழுந்து வந்துட்டு, இப்போ தான்ப்பா எனக்கு பவரே கிடச்சிருக்கு, இப்போ நீ என்னோடய பவர் என்னன்னு பார்ப்பேன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சாக்கோபியை உருவாக்கிட்டு, ஓகே கைஸ், இது என்னோட பவர்னால் உருவாக்கப்பட்ட சாக்கோபி, இப்போ நீங்கள் சாக்லேட்டை பற்றி புகழ்ந்து பேசுங்க, அந்த மாதிரி பேசுனீங்கன்னா இது வந்து பெருசாகும்னு சொல்லும். உடனே எல்லாருமே இல்லை, சாக்லேட்னா அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சாக்லேட்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த உலகத்துலேயே ஸ்வீட்டானதுன்னா அது ஸ்வீட்டு மட்டும்தான் சொல்லிட்டு இஷ்டத்துக்கு பேசுவாங்க. இப்போ அந்த சின்ன சாக்கோபியும் நல்லா பெருசாகிடுமா? இப்போ அந்த குரக்கோடையிலும் அதோட மொத்த பவரையுமே அந்த சாக்கோபிக்கு கொடுத்து அதை கையில் எடுத்து, நான் கூட பெருசாக ஏதோ பண்ணணும்னு பார்த்தேன், ஒன்றும் இல்லை, கல்லை தூக்கி தண்ணியில் எறிகிற மாதிரி அந்த சாக்கோபியை தூக்கி அவன் மண்டையிலேயே எரியும், அவனும் அது பட்டு தொப்புன்னு கீழே விழுவான். இப்போ அந்த பெரிய சாக்கோபி ஏகப்பட்ட சின்ன சாக்கோபியாக மாதிரி அப்படியே காற்றுல பறந்துட்டு இருக்கும். உடனே சின்சன் மசோ நினைவோ கசமா எல்லாருமே எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா? இப்போ அந்த கீரி மண்டையில், ஐயோ என்னையே நீங்கள் அடிச்சிட்டிங்களேன்மா, நம்ம தலைவன் இந்த இதை சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஒரு சாக்கோபி எடுத்து வாயில் போடுவான். உடனே அவனை அதை சாப்பிட்டுட்டு, ஆஹா ரொம்ப டெலிஷியஸாக இருக்குன்னுமா? இப்போ அந்த குரக்கோடையெல்லாம் சாக்கோபியை கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுத்துட்டு, இங்கே பாருப்பா, நீ வேறு நாடு நான் வேறு நாடு இல்லை, நம்ம ரெண்டு பேரும் ஒரே இடத்துல தான் இருக்கோம், நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்வீட் தான் ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாதுன்னு. உடனே அவனும், எல்லாருமே என்னை மன்னிச்சிடுங்க, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், இனிமேல் நான் இந்த மாதிரி எந்த தப்பையுமே பண்ண மாட்டேன், நான் மாறிட்டேன்வா. உடனே இவங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். இப்போ இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீனில் இவங்க எல்லாருமே பார்க்கல நின்றுட்டு ஒன்றா பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம தலைவன் சொல்கிறான், இந்த மாதிரி கனவு தான்ப்பா எனக்கு வந்ததுன்னு சொல்லிட்டு. அப்போ எல்லாருமேல எனக்கும் இந்த மாதிரி தான்ப்பா வந்ததுன்னுவாங்க. அப்போ இவ்வளோ நேரம் பார்த்தது எல்லாமே கனவா? ஓ மை காட். ஓகே கைஸ், எனிவே இது உடனே வீடியோ வந்து முடியுது கைஸ். அப்புறம் உங்ககிட்ட ஒரு கேள்வி, உங்களுக்கு எந்த சாக்லேட் பிடிக்குமோ அந்த சாக்லேட்டோட பேரை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா கிட்கேட்னா ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரி நீங்கள் யாராச்சும் இருந்தீங்கன்னா நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் எனக்கு சாக்லேட்டே பிடிக்காதுன்னு அந்த மாதிரி யாராச்சும் இருந்தாலும் அவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள், யாராச்சும் ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுங்கள். ஆக மொத்தத்தில் ஓகேவா? ஓகே இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? டாடா, பை பை.